ட்ரேடிங் பல்ஸ் ஓடுக்கில் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி இந்த மாதிரி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆல்கோ ட்ரேடிங் மூலயமா எப்படி அமிப்ரோக்கரில் பேக் டெஸ்ட் பண்ணி நம்ம வந்து ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ இந்த விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கவனமாக பாருங்கள். ஸோ நிறைய பேர் வந்து மேனுவல் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருப்பீங்க, நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும் ஆல்கோ ட்ரேடிங் மூலயமா பண்ணலான்ட்டு. அது என்னங்க ஆல்கோ ட்ரேடிங் அப்படின்னா, அல்காரதமெட்டிக் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பொசிஷன் எடுக்க நினச்சிட்டே இருப்பீங்க, அதாவது இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு பொசிஷன் எடுக்க நினச்சிட்டே இருப்பீங்க. நீங்கள் என்றாதுக்குள்ளே அது வந்து மூவ் ஆயிரும், அது வந்து மேல் நோக்கியோ இல்லை கீழ் நோக்கியோ மூவ் ஆயிரும். ஓகே, ஸோ உங்களால் பொசிஷன் எடுக்க முடியாமல் போயிடும். ஏன்னா ஏன்னா வந்து ட்ரேடிங்கில் பொறுத்தளவு உங்களுக்கு தெரியும், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எடுக்க வேண்டிய பொசிஷன் உங்களால் எடுக்க முடியாமல் போயிடலாம். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணான்னா, நிறைய பேர் இப்போ வந்து ஆல்கோ ட்ரேடிங் போகிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங் எல்லாமே சிஸ்டமே பார்த்துக்கிடும், உங்களுடைய கவர் பொசிஷன் எல்லாத்தையும் அவங்க சிஸ்டமேட்டிக்காக பார்த்துக்கிடும். ஒன்ஸ் நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதாவது எல்லா விஷயத்தையும் அதே பண்ணிடும், பை பண்ணுறது செல் பண்ணுறது எல்லாமே சிஸ்டமேட்டிக்கெல்லாம் பார்த்துக்கிடும். ஸோ அதில் வந்து ஒன்றுனா பேக் டெஸ்டிங். நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃப்ரேம் பண்ணோம், அந்த ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் பண்ணி அது நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்து இது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ஆல்கோட்ரு ஒரு அல்காரிதமாக எழுதி ஒரு அமி புரோக்கர் மூலயமாகவோ நிஞ்சா ட்ரேடர் மூலயமாகவோ நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து ஓன் ப்ரோக்ராம் எழுதுவாங்க, சில பேர் வந்து அவங்களுக்கு வந்து ஃபீச்சர்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் அலைஸ் ப்ளூலாம் போனீங்கன்னா ஆன்டி பிரிட்ஜ்னு இருக்குது, அப்புறம் வந்து ஆல்கோ மோஜோனோ ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அதுமாதிரி நிறையவே நிறைய ஃபீச்சர்ஸ் தராங்க. சில பேர் வந்து ஓன ப்ரோக்ராம் எழுதி பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதி அது மூலயமா எப்படி அமிப்ரோக்கரில் பேக் டெஸ்ட் பண்ணுறது விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அதை வந்து இப்போ நான் கரண்டாக காமிக்கிறது இண்டஸ்ட்ரியல் பேங்கோட ஃபீச்சர்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஓகே, இண்டஸ்ட்ரியல் பேங்கோட ஃபீச்சர்ஸ் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான், ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் வச்சு எப்படி நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறதுங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, இப்போது வந்து நம்ம அந்த அல்காரிதம் பார்ப்போம். ஸோ அல்காரிதம் வந்து என்னென்னா, அதாவது ஆர்எஸ்ஐ வந்து 70 மேலே போனால் பை பண்ணு, ஆர்எஸ்ஐ 50 கீழே போனால் செல் பண்ணுன்னு சொல்லிட்டு இது ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கான ஒரு அல்காரிதம். ஓகே, இப்படி இருக்க பட்சத்தில் வந்து எனக்கு வந்து பை பண்ணணும், எனக்கு வந்து செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது என்ன பண்ணுன்னா, ஆர்எஸ்ஐ 70 மேலே போச்சுன்னா இது பை பண்ணும், ஆர்எஸ்ஐ 50 கீழே போச்சுன்னா பொசிஷனை கவர் பண்ணிவிட்டு ஷார்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடும். ஓகே, அதே மாதிரி வந்து என்ன பண்ணுன்னா, இப்போ பொசிஷன் எங்கே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல மறுபடியும் பை பண்ணும், மறுபடியும் பை பண்ணி அதே மாதிரி பண்ணலாம். அதாவது லாங் ட்ரேட் எடுக்கலாம், ஷார்ட் ட்ரேட் எடுக்கலாம், இல்லை லாங் ஷார்ட்டு, இந்த மாதிரி மூணு விஷயத்தையும் நம்ம எடுக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த லைன்ஸ் என்ன பண்ணோம், உங்களுக்கு ஒரு ஏரோ மார்க் காமிக்கும். ஓகே, ஒரு ஏரோ மார்க் காமிக்கும், எப்போ பை பண்ணணும் எப்போ செல் பண்ணணும் ஒரு ஏரோ மார்க் காமிக்கும். ஸோ அது இது பார்த்து நீங்கள் மேனுவலோட பண்ணலாம், பட் பெட்டர் வந்து சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறது. ஸோ இப்போதைக்கு நான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி பேக் டெஸ்ட் பண்ணி இதோட ரிசல்ட் என்ன வருது, இது வந்து என்ன ரிப்போர்ட் கொடுக்குதுங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து எப்படி வந்து நம்ம அமிப்ரோக்கர்லேருந்து நம்ம புரோக்கர் மூலயமா எப்படி நம்ம வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது. இப்போ அமிப்ரோக்கர் வந்து இது வந்து அமிப்ரோக்கர். ஓகே, ஸோ இந்த அமிப்ரோக்கரில் நம்ம ஆல்கோ ட்ரேடிங் எழுதி என்ன பண்ணலான்னா, நம்ம ப்ரோக்கரேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் ஜீரோ தவோ அலைஸ் ப்ளூ இல்லை வந்து ஃபைவ் பைசா இல்லை மோதிரா ஷுவால் ட்ரைஜினி, ஸோ இதன் மூலயமா நம்ம வந்து இங்கேருந்து அவங்கள கால் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் வந்து பிளேஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து அப்கமிங் இதில் பார்ப்போம். ஒன் பை ஒன்னா இப்போதைக்கு வந்து எப்படி வந்து அமிப்ரோக்கரில் பேக் டெஸ்ட் பண்ணுற விஷயத்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். விஷயம் ஒன்றும் இல்லை, ஆர்எஸ்ஐ வந்து 70 மேலே பண்ண பை பண்ணு, ஆர்எஸ்ஐ 50 கீழே பண்ண செல் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் அல்காரிதமிக் இதுதான் அந்த ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு வந்து இதை மாதிரி காமிச்சிடும். ஸோ இந்த இடத்துல பை பண்ணு, ஆறாம் இருக்கு இந்த இடத்துல பை பண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 524.60 ரூபா. ஓகே, 524.60 ரூபா மேலே வரைக்கும் எது வரைக்கும் போயிருக்கு, 533 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஓகே, கிட்டத்தட்ட 9 ரூபா போயிருக்கு. ஸோ எங்கே வந்து நான் வந்து எக்ஸிட் ஆன விஷயத்தை வந்து இங்கே சொல்லிடுது. ஸோ இங்கே இடத்துல 530 ரூபாவில் எக்ஸிட் ஆகுதுன்னா டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் கீழே இறங்கியிருக்கு, அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபுல்லாக கீழே இறங்கியிருக்கு. ஓகே, ஸோ இதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்ணணும். ஓகே,
இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, இது மாதிரி இண்டிகேட் பண்ணுவோம். இப்போ இண்டஸ்ட்ரியல் பேங்க் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம வந்து இப்போ பாருங்களா, பேங்க் நிஃப்டி நம்ம சூஸ் பண்ணலாம். பேங்க் நிஃப்டி எங்கே இருக்குது? பேங்க் நிஃப்டி, ஓகே, பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் எடுத்தாச்சு. ஓகே, இப்போ வந்து பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், இது வந்து ஜஸ்ட் இங்கே வந்து நீங்கள் அப்ளைன்னு கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து இன்னொரு ஒரு அல்காதமெட்டிக். இதை ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் க்ளோஸ்னு கொடுத்தீங்கன்னா இங்கே க்ளோஸ் ஆகிரும். ஓகே, இதுதான் அல்காதமெட்டிக். ஓகே, இதை சிக்னல் எங்கே கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள் சிக்னல். அதாவது எப்போ கொடுத்துருக்குன்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதி க்ளோஸ் இருக்கா. இந்த பொசிஷனல் ட்ரேடர்ஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆகஸ்ட் 12ஆம் தேதி இங்கே கொடுத்துருக்கு செல் பண்ண சொல்லி, 22,346ல் 22,346ல் இப்போ பாருங்கள் இங்கே போயிருக்குன்னா லோ அது வரைக்கும் போயிருக்குன்னா 21,00,000 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட 6,000 பாயிண்ட்ஸ் டவுன். ஸோ இங்கே பை பண்ண சொல்லியிருக்கு, அதே மாதிரி இங்கே செல் பண்ண சொல்லியிருக்கு. இதை மாதிரி இண்டிகேட் பண்ணும் உங்களுக்கு, பை பண்ணி செல் பண்ணி இண்டிகேட். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவை, உங்களுக்கு மாதிரியான அந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்ட்ராடேக்கு மாற்றிக்கலாம். சில சமயம் இன்ட்ராடேக்கு நமக்கு பொசிஷன் கொடுக்கும். அதை நீங்கள் வந்து அந்த என்னென்னா அந்த கண்டிஷன் நான் ப்ரோக்ராம் எழுதிக்கல, ஏதோ சாம்பிள் ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிற வர இருந்தால் நீங்கள் வந்து கண்டிஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். சரி, இப்போ நம்ம வந்து பேக் டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, பேக் டெஸ்ட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா அனலைஸ் போங்க. அனலைஸ் போயிட்டு நியூ அனலைஸ்ன்னு கிளிக் பண்ணுங்கள். நியூ அனலைஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இப்போ வந்து நான் வந்து கரண்ட் என்ன இருக்குது, நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி மட்டும் கரண்டாக இப்போ ஆல் சிம்பிள்னா எல்லா சிம்பிளையும் இது பண்ணும், நமக்கு அது வேணாம். கரண்ட் சிம்பிள் மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வந்து டேட் ரேஞ்ச் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, இப்போ ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் நமக்கு எப்படி கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம் இந்த ரிசல்ட்டு. ஓகே, நம்ம வந்து இப்போ ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட்டு, ஓகே இது மேவா, ஆகஸ்ட்டு 14ஆம் தேதி, ஸோ 15ஆம் தேதின்னு வச்சுக்கலாமே, 15ஆம் தேதி. ஓகே, இப்போ நான் ஸ்கேன் பண்ணுறேன். ஸோ டீட்டெயில்ஸ் வந்துச்சு. இப்போ நான் வந்து பேக் டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேக் டெஸ்ட் வந்து ரன் ஆயிடுச்சு. இப்போ பேக் டெஸ்ட் ரன் ஆயிடுச்சுன்னா இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ வந்து இது வந்து செட்டிங்ஸ், இது வந்து ரிப்போர்ட்டு. இப்போ வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ், இப்போ வந்து இன்சைல 10,000 ரூபான்னு போட்டிருக்கு. ஸோ இந்த 10,000 ரூபா இப்போ பாருங்கள், செட்டிங்ஸ் என்ன செட் பண்ணிக்கன்னா 10,000 ரூபா. பொசிஷன்ஸ் வந்து லாங் ஷார்ட்டும், அதாவது நான் வந்து பை பண்ணி செல் பண்ணுவேன், செல் பண்ணி பை பண்ணுவேன். பீரியட் வந்து 5 மினிட்ஸ் பீரியடு. நம்ம ப்ரோக்கரேஜ் மார்ஜின் ரேட் இதெல்லாம் செட் பண்ணல எதுவும். ஓகே, அக்கௌண்ட் மார்ஜின் வந்து 100 ரூபீஸ்னு வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து இப்போ வந்து நம்ம ரிப்போர்ட் எடுத்து பார்க்கலாம். ரிப்போர்ட் எடுத்து பார்த்துட்டு இதை வந்து எவ்வளோ தூரம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ தூரம் பெர்ஃபார்ம் பண்ணின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, இது வந்து 15 நாள், பட்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட்டு 15ஆம் தேதி போட்டிருக்கோம். பட் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 நாள் தான், இந்த வாரம், இந்த 2 வாரம் தான் ட்ரேடிங்கள், 10 நாள். ஸோ 10 நாளில் உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கை கொடுத்துருக்கு, இந்த விஷயத்தை பார்க்கலாம். அதாவது என்னென்னா, நம்ம 10,000 ரூபா போட்டிருக்கோம். 10,000 ரூபா போட்டு எண்டிங் அது க்ளோஸ் ஆகும்போது வந்து 17,200 ரூபாவும் மாறியிருக்கு. ஸோ டோட்டல் ப்ராஃபிட் வந்து 7,200 ரூபா உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ டோட்டல் ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 190 ட்ரேடு. ஓகே, 190 ட்ரேடில் லாங் வந்து 95, ஷார்ட்டு 95, ஸோ இது கூட 50-50 வந்து நடந்திருக்கு. இதில் வின்னர்ஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 84 ட்ரேட் நடந்திருக்கு. வின்னர்ஸ் வந்து 84, லூசர்ஸ் வந்து 106 ட்ரேட் நடந்திருக்கு. ஓகே, நல்லா பாருங்கள், இங்கே 190 ட்ரேடில் 84 சக்ஸஸ் ஆகிருக்கு, 106 ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஓகே, ஃபெயிலியர் ஆகும்போது சக்ஸஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்குன்னா டோட்டல் ப்ராஃபிட் வந்து 24,700 கொடுத்துருக்கு. அதில் வந்து லூஸ் வந்து 17,485 ரூபா லாஸ் ஆகிருக்கு. ஸோ இது போக 7,000 ரூபா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு.
ஸோ இது 10 நாள் உங்களுக்கு 7000 ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ வின்னிங் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது வந்து உங்களுக்கு வந்து 44% தான் வின்னிங் ரேஷியோ, ஃபெயிலியர் ரேஷியோ வந்து 56%. ஸோ ஸ்ட்ராட்டஜி வந்து ஓவராலாக தான் நம்ம கை கொடுத்துருக்கு, ஒரு 50-50 இல்லை, ஒரு 45% தான் நமக்கு வந்து கை கொடுத்துருக்கு. பட் ஓவரால் பார்க்கும்போது நம்மளுக்கு 7000 ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. 2 வாரத்தில் நம்மளுக்கு வந்து 7000 ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அதாவது நம்ம வந்து பை பண்ணி செல் பண்ணுறோம், செல் பண்ணி பை பண்ணுறோம். ஸோ ஓவராலாக வந்து நம்மளுக்கு வந்து 7000 ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. சரி, இது வந்து எப்போனாலும் நமக்கு லூஸ் ஆகிருக்கு இந்த விஷயத்தை நம்ம சார்ட் சொல்லி கொடுப்போம். ஓகே, இது வந்து போர்ட்ஃபோலியோ ஈக்விட்டி. நமக்கு வந்து இது ஈக்விட்டி வந்து பாருங்கள், உங்களுக்கு ஏப்ரல் மாதம் கீழே இறங்கியிருக்கு, கீழே இறங்கியிருக்கு. ஸோ மேலே போக போக உங்களுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இந்த சார்ட் வந்து காமிக்கும் உங்களுக்கு. ஸோ எப்போல்லாம் மார்க்கெட் டவுன் ஆகிருக்கு, எப்போல்லாம் அப் ஆகிருக்கு, இந்த விஷயத்தை வந்து நாங்கள் இதுக்கு காட்டி கொடுக்குவோம் உங்களுக்கு. அப்புறம் அந்த மந்த்லி வைஸாக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து மந்த்லி ரிட்டர்ன்ஸு. ஸோ நமக்கு வந்து ஆகஸ்ட் மட்டும்தான் நம்ம போட்டோம் அது. ஸோ இது வந்து இயர்லி கூட நம்ம பார்க்கலாம், மந்த்லி வைஸ் எவ்வளோ உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்க விஷயத்தை கூட நம்ம இங்கே வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து இதுக்கு இது இருக்குது நம்மளுக்கு. ஸோ இது மூலயமா நான் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்டுனா இந்த ரிப்போர்ட்டு. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒன்லி நம்ம செட்டிங்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங் ஷார்ட் ரெண்டுமே இருக்கும், லாங் ஷார்ட் இருக்கும். இப்போ நான் ஒன்லி நான் வந்து பை தான் பண்ண போகிறேன், எனக்கு வந்து பை மட்டும் போதும் அப்படின்னா நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது, எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம பேக் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஒன்லி பை பண்ண முன்னாடி வந்து பையும் செல்லும் பண்ணோம், பையும் செல் பண்ணும்போது 7000 ப்ராஃபிட் கிடைச்சது. இப்போ ஒன்லி நான் வந்து பை மட்டும் லாங் ட்ரேட் மட்டும் தான் எடுக்கிறேன், ஒன்லி வந்து லாங் ட்ரேட் மட்டும் தான் எடுக்கிறேன் அப்படின்னா இது எவ்வளோ தூரம் ப்ராஃபிட் கொடுக்குது அப்படின்னா, லாங் ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து 42% வின்னிங் பர்சன்டேஜாக இருக்கான், 44% வின்னிங் அதே 56% வந்து உங்களுக்கு லாஸ் தான் காமிக்குது. ஓகே, ஸோ ஓவரால் பார்க்கும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து 1783 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு 2 நாளாக உங்கள் லாங் ட்ரேடில். ஸோ அப்போ என்ன தெரியுது, இது வந்து ஷார்ட்டில் தான் இதில் இந்த விஷயங்களை வந்து புரிஞ்சிக்கலன்னா லாங் போகிற விட இந்த ஸ்ட்ராட்டஜி ஷார்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் அதை காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ செட்டிங்ஸில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், லாங்கு பதில் நான் வந்து ஷார்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து ஷார்ட் இப்போ 10000 போட்டிருக்கேன், 2 வாரத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பேக் டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி நம்ம வந்து பேக் டெஸ்ட் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 10000 போட்டிருக்கீங்க, உங்கள் எண்டிங் கேபிட்டல் வந்து 14600 ரூபா. நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்து லாங் எடுத்தீங்கன்னா 1700 ரூபா கிடைக்குது, பட் ஷார்ட் எடுத்தீங்கன்னா 4600 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வின்னிங் வந்து 42%, லூசர் வந்து 53%, 56%. ஸோ உங்களுக்கு வந்து லாங் எடுக்க பதில் நீங்கள் ஷார்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4000 ரூபா ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இது மூலமாக அனலைஸ் பண்ணுறது, இது வந்து சிம்பிள் ஒரு சாம்பிள். நம்ம வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம மாற்றலாம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன பண்ணலன்னா ஃபார் எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க இல்லையா, RSI 30 கீழே போனால் இதே வந்து நம்ம மாற்றுவோம், 70-80 மேலே போனால் செல் பண்ணு, 30 ஓகே இப்போ என்ன பண்ணால் இதே ஸ்ட்ராட்டஜி நம்ம மாற்றலாம், 30 கீழே போனால் பை பண்ணு, 30 கீழே போனால் பை பண்ணு, 80 மேலே போனால் செல் பண்ணுன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ எல்லாமே ஒரு நம்ம வந்து ஒரு இதுதான், ஒரு கால்குலேஷன். அப்புறம் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறதான், 30 கீழே போனால் பை பண்ணு, 80 மேலே போனால் செல் பண்ணுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அது எப்படி நடக்குதுன்னு ஒரு விஷயத்தை பார்க்கலாம். ஸோ நம்ம சார்ட்டில் பார்க்க சார்ட்டை ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். இந்த சார்ட்டில் வந்து நம்ம பார்க்கலாம் எங்கே இந்த பொசிஷன் கிடச்சிருக்குன்றது. ஸோ இங்கே பை பண்ண சொல்லியிருக்கு, 10ஆம்தேதி ஆகஸ்ட் 10ஆம்தேதி பை பண்ண சொல்லியிருக்கு. பை பண்ணி சொல்லிட்டு எந்த பொசிஷனில் பை பண்ண சொல்லியிருக்கு, இங்கே பை பண்ண சொல்லியிருக்கு 21856 மேலே பாருங்கள், 22400 வரைக்கும் போயிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 600 பாயிண்ட் மேலே போயிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம பேக் டெஸ்ட்டுக்கு போகலாம். ஓகே, இப்போ வந்து பேக் டெஸ்ட்டு. ஓகே, இப்போ நம்ம பேக் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாமா, ரிப்போர்ட் எடுத்து பார்க்கலாம்.
இப்போ வந்து நம்ம பொசிஷன் சேஞ்ச் பண்ணும்போது டோட்டல் ட்ரேடு வந்து 26 ட்ரேடு, இது வின்னிங் வந்து 12 ட்ரேடு 46%, லூசர் வந்து 56%, இப்போ 14 ட்ரேடு. ஸோ நீங்கள் 10,000 போட்டிருந்தீங்க கேபிட்டல், இப்போ வந்து எண்டிங் கேபிட்டல் வந்து 8,900 ஆயிடுச்சு. ஸோ 1,100 உங்களுக்கு லாஸ் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல, நம்ம வந்து ஃபஸ்ட்டு 70க்கு மேலே போனால் பை பண்ணும், 50 கீழே போனால் செல் பண்ணும். பட் அதே ஸ்ட்ராட்டஜி நம்ம மாற்றணும், 80க்கு மேலே போனால் செல் பண்ணு, 30 கீழே போனால் செல் பை பண்ணு சொல்லியிருந்தோம். பட் உங்களுக்கு கொடுக்கறது வந்து உங்களுக்கு 1,100, 2 வாரத்தில் உங்களுக்கு 1,100 வந்து உங்களுக்கு லாஸ் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் அனலைஸ் பண்ணி இது பண்ணும். ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது, இது ஒரு சாம்பிள், ஒரு சாம்பிளுக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு ப்ரோக்ராம் எழுத தெரிஞ்சால் எழுதுங்க, கூகுள் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ பார்த்து எழுதி நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி இதை மாதிரி ரிப்போர்ட் எடுத்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி எவ்வளோ தூரம் வின்னிங் பர்சன்டேஜ், எவ்வளோ தூரம் லூசிங் பர்சன்டேஜ் இருக்குது பார்த்துட்டு, ஓகே இந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு செட் ஆகுது செட் ஆகலை விஷயத்தை நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து பொசிஷன் எடுக்கலாம். இதை மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ஆர்எஸ்ஐ வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன், இதே மாதிரி இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அடுத்தடுத்து வீடியோ விஷயத்தை பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து நம்ம ப்ரோக்ராம் எழுதுறது, எப்படி டெஸ்ட் பண்ணுறது ஃபேக்டர்ஸ், இது ஒரு சாம்பிள் தான், இது வந்து ஒரு லைவ் இல்லை, உங்களுக்காக ஒரு சாம்பிளுக்காக காமிக்கிறதா சொல்லியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள், ஒரு பேப்பர் ட்ரேடிங் மாதிரி தான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.